வெல்கம் டு அவர் சேனல். டுடே வி வில் லேர்ன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 1ல் நம்மளுக்கு என்ன லெசன் கொடுத்துருக்காங்க, லாஸ் ஆஃப் மோஷன் லெசன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பல்ஸ் அண்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேவா, ஃபஸ்ட்லாம் செகண்ட்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் இம்பல்ஸ் அண்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதோட புக் பேக் ஆன்சர் நம்ம போட்டிருக்கோம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்டில் போய் பார்த்துக்குங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இம்பல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். இம்பல்ஸ் அப்படின்னா என்னது, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு என்னதுமா, லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். அதாவது வெரி ஷார்ட் டைம் இன்டர்வல்ல, அந்த வெரி ஷார்ட் டைம் இன்டர்வல்ல ஒரு லார்ஜர் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் ஆகுது, அதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன லெட்டர்னால நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா எஃப். ஓகேவா, இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அதாவது வென் எ ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட்ஸ் ஆன் எ பாடி ஆஃப் எ ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். பீரியட் ஆஃப் டைம் என்னன்னு சொல்லுவோம், டி. ஓகேவா, தென் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம் இஸ் நோன் அஸ் இம்பல்ஸ் ரீப்ரசன்டட் பை ஜே. நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸும் அந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்கிற டி ரெண்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ப்ரொடெக்ட் என்ன சொல்லுவோம், மல்டிபிளே சொல்லுவோம், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது தான் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறப்ப கிடைக்கிறது என்னதுன்னா இம்பல்ஸ், அது ஜே அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இங்கே வரங்க இம்பல்ஸ் அப்படின்னா என்னது, ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப்னா என்னது ஃபோர்ஸ், டினா என்னது டைம். ஓகேவா, பீரியட் ஆஃப் டைம். நியூட்டன்ஸ் லா செகண்ட் லா படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் லா ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டெல்டா பி பர் டி. அதாவது டெல்டா அப்படிங்கிறது என்னென்னா சேஞ்ச். ஓகேவா, ஒரு டெல்டா அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் குறிக்கிறது. இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டி, இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன வரும்னா எஃப் இன்ட்டு டி. ஓகேவா, நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1.7ல் ஜே இம்பல்ஸ் அப்படிங்கிறதும் ஃபோர்ஸையும் டைமையும் ப்ரொடெக்ட் பண்ணால் கிடைக்கிறது. டெல்டா பி அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறதும் ஃபோர்ஸையும் டைமையும் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போ வந்து என்னது, ஜே ஈக்குவல் டு டெல்டா பி. ஜேவும் டெல்டா பி என்னது, டெல்டா பினா சேஞ்ச் இன் மொமெண்டம், அதோட மேக்னிட்யூடும் ஈக்குவலாக இருக்கும். அதை தான் இங்கே கீழே சொல்லியிருக்காங்க. இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ, இம்பல்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த மேக்னிட்யூட் ஆஃப் த சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, சேஞ்ச் இன் மொமெண்ட்டோட மேக்னிட்யூடுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிலோ கிலோமீட்டர் செகண்ட் ஆர் மைனஸ் ஒன் ஆர் நியூட்டன் செகண்ட். ஓகேவா, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சேஞ்ச் இன் மொமெண்டம் கேன் பி அச்சீவ்ட் இன் டூ வேஸ். சேஞ்ச் இன் மொமெண்டம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அச்சீவ்ட் டூ வேஸில் இருக்குது. என்னென்னது, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், தே ஆர் லார்ஜ் ஃபோர், எ லார்ஜ் ஃபோர் ஆக்டிங் ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் வந்து லார்ஜர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அது எப்படின்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில். இதே ஸ்மாலர் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா லாங் பீரியட் ஆஃப் டைமில் ஆக்ட் ஆகும். அதான் அந்த டூ வேஸ் தான் அதோடய மொமெண்ட்டை வந்து சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஆட்டோமொபைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமொபைல்ஸ் நம்ம டூ வீலர் எதை சொல்லலாம், அதில் வந்து என்ன ஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஸ்ப்ரிங்ஸு ஷாக் அப்சர்ஸும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்டோமொபைல்ஸ் வந்து இந்த டூ வீலர் வந்து ஒரு அன்ஈவன் ரோட்ஸில் மூவிங் ஆகும், வெஹிக்கிள் வந்து அன்ஈவன் ரோட்ஸில் மூவிங் ஆகிட்டுருக்கு. அன்ஈவன் ரோட்ஸ்னது மேடம் பள்ளமாக அந்த சீரற்ற பரப்பில் இருக்கணும், அந்த மாதிரி ரோட்ஸில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. மூவ் ஆகிட்டுருக்கிறத அதில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை தடுக்கிறதுக்காக, அதாவது ரெடியூஸ் ஜெர்க்ஸ் அந்த அதிர்வுகளை தடுப்பதற்காக, ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதில் என்ன ஆயிருக்குன்னா ஷாக் அப்சர்வ்ஸ் இருக்கும். ஷாக் அப்சர்வ்ஸ் அதில் வந்து இருக்கும். அந்த அதிர்வை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ் வந்து அதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸ்ப்ரிங்ஸும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதோடய இம்பல்ஸ் வந்து குறையுது. குறைப்பதற்காக அந்த இது வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, அதாவது டைம் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதோட இம்பல்ஸ் வந்து என்ன ஆகும், லெஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கிரிக்கெட். கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீல்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, பால் வந்து கேட்ச் பண்ணுவாங்க. அந்த பால் கேட்ச் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கை எப்படி இருக்குன்னா பேக் சைடில் இருக்குது. அந்த பாலை பிடிக்க வர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா வேகமாக அந்த பால் வந்துட்டுருக்கோம். அந்த வேகமாக வர அந்த பாலை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த ஃபீல்டர் என்ன பண்ணுவார், கையை வந்து நல்லா பேக் வேர்டில் இழுப்பார்.
ஓகேவா, புல் பண்ணுவார். புல் பண்ணி அதோடய டைம் என்ன ஆகுனா அந்த மோதிர டைம் வந்து அதிகரிக்குது. ஓகேவா, அந்த இன்டர்வல் ஆஃப் டைம் என்னாகும், அந்த பாலை பிடிக்கிறப்ப அதிகமாக இருக்கும். ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும். அந்த கேட்ச் பாலை வந்து பிடிக்கிறப்ப அந்த ஃபோர்ஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அந்த கை பின்னால் போகிறப்ப அதோடய ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிரும். ஆனால் அதோடய டைம் இல்லை, இன்டர்வல் டைம் எவ்வளோ இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேவா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் என்னன்னா, இதோட இம்பல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோடய கையில் வந்து லெசராக இருக்கும், குறைவாக இருக்கும், குறைக்குது. ஓகேவா, அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த பால் வந்து என்ன பண்ணும், அந்த கை வந்து என்ன பண்ணுது, அதோட இம்பல்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா அதோடய அளவு வந்து குறைக்குது. இது கிரிக்கெட்டில் இங்கே இமேஜே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே இருக்குல்ல பால் எப்படி கேட்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கை வந்து பின்னோக்கி போகுது, பால் வந்து வருது. இந்த இடத்துல வர்றப்ப என்ன ஆகுது, பால் வரப்போ அதோட டைம் ஆஃப் இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும், இம்பல்ஸ் வந்து என்ன ஆகும், டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப இம்பல்ஸ் வந்து லெஸ் ஆகும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இம்பல்ஸ் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கலாம். நியூட்டனோட மூன்றாம் விதி, இயக்க விதி என்ன, அதோடய ரூல்ஸ் லா என்ன, லா அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஸ்டேட்ஸ், நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் எவ்வரி ஆக்ஷன், அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் தேர் இஸ் ஆன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஆக்ஷன் செயல்படுது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து அங்கே வந்து உருவாகும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ டிஃப்ரெண்ட் பாடிஸில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். நம்ம வந்து என்ன, இஃப் யர் பாடி ஒரு ஏ பின் ரெண்டு பொருள் எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட் வந்து ஏ அப்படிங்கிற பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏ பாடி ஏ அப்ளைஸ் எ ஃபோர்ஸ், ஏல அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் வந்து எஃப்ஏன்னு சொல்கிறோம். ஓகேவா, அந்த ஃபோர்ஸ் வந்து எதில் அப்ளை ஆகுதுன்னா பாடி பியில் அப்ளை ஆகுது. பி அப்படிங்கிற பொருளில் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த பியில் இருக்கக்கூடிய அந்த பாடி பி அப்படிங்கிறது, அந்த பி அப்படிங்கிற பொருள் வந்து என்ன பண்ணும்னா ரியாக்ட் பண்ணும். பி என்ற பொருளில் வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும், எஃப் பி அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது ஏ பின்னு ரெண்டு பொருள் இருக்குமா, ஏல இருக்க ஃபோர்ஸ் வந்து நம்ம எஃப்ஏன்னு சொல்கிறோம், பியில் இருக்க ஃபோர்ஸ் வந்து எஃப்பி. அந்த ஏங்கிற பொருளில் இருந்து எஃப்ஏ ஃபோர்ஸ் வந்து பிங்கிற பொருளில் படுது, அந்த ஃபோர்ஸ் வந்து உருவாக்குது. அந்த பி ஃபோர்ஸ் என்ன பண்ணும், திருப்பி எஃப்பி ஃபோர்ஸை அதுக்கு ஈக்குவலாக, ஓகேவா, எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துச்சு அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனை வந்து பாடி ஏ மேலே அதை ரியாக்ட் பண்ணுது. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் இருந்து என்னென்னா ஈக்குவல் டு எஃப்ஏ மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், அதாவது எஃப்பி வந்து ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ அப்படிங்கிறது இதுன்னு தெரிஞ்சுக்கோம். ஓகேவா, என்ன ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுதோ அதுக்கு எவரி ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பேர்ட்ஸ் ஒரு பறவை வந்து பறக்குது, அதை வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பறவை வந்து ஒரு பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை ஆகிறப்ப பறக்கிறப்ப காற்றுல பறக்குமா இல்லையா, எதை யூஸ் பண்ணி பறக்கும், விங்ஸு, அது ரெக்கைகளை யூஸ் பண்ணி பறக்கும். அந்த அதான் ஆக்ஷன் சொல்லுவோம். அந்த ஆக்ஷன் நடக்கும், என்ன ஆக்ஷன் நடக்கும் பறக்கிறப்ப, ஃபஸ்ட்டு அந்த விங்ஸை பேர்ட்ஸ் என்ன பண்ணணும், விங்ஸை யூஸ் பண்ணி அந்த ஏரை வந்து புஷ் பண்ணும். எப்படி புஷ் பண்ணும், டவுன் பேர்ட்ஸ் கீழ் நோக்கி புஷ் பண்ணும். அப்போ அதே டைமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கீழ் நோக்கி புஷ், ஏரை வந்து கீழ் நோக்கி புஷ் பண்ணுது. அந்த ஏர் பண்ணும் என்ன பண்ணணும்னா, அந்த பேர்டு அந்த பறவையை வந்து அவ்வர்ட்ஸ் மேல் நோக்கி புஷ் பண்ணும். அதான் ரியாக்ஷன் சொல்கிறோம், ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும், அதுக்கு ஈக்குவலாக ரியாக்ஷன் ஏற்படுத்தும். அதனால தான் பறவை வந்து பறக்க முடியுது, விங்ஸ் மூலமாக கீழ் நோக்கி அந்த காற்றை அழுத்துறப்ப அந்த காற்று என்ன பண்ணும், அதே ஈக்குவலாக என்ன பண்ணும், அந்த ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணும், அந்த பேட் மேலே அப்ளை பண்ணி மேல் நோக்கி அப்ளை பண்ணும். அப்போ வந்து அது பறவைகள் வந்து பறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து என்னென்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அப்படி ஒவ்வொரு எவரி ஆக்ஷனுக்கும் ஈக்குவலாக ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்குங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்பிளில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்விம்மர் ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெர்சன் வந்து நீந்துறாங்க, ஒரு நீச்சல் வீரர் வந்து நம்ம சொல்லலாம். அவங்க எப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம் பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க. எப்படி, கையால் புஷ் பண்ணுவாங்க, எப்படின்னா ஒரு பேக்வேர்ட்ஸாக கையில் பின்னாடி வந்து புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, வாட்டரை வந்து பேக் சைடில் புஷ் பண்ணுறப்ப வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்விம்மரை வந்து ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் புஷ் பண்ணும் ஈக்குவலாக. அதை தான் சொல்கிறாங்க, ஒரு ஆக்சன் இருந்தாவே அதுக்கு ஈக்குவலாக ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கும்.
அப்போசிட்டாக ரியாக்ஷன் இருக்கும், அதனால தான் நீந்த முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லெட்டில் பார்த்தீங்க, துப்பாக்கி சுடுறது பார்த்துருக்கீங்களா? நான் துப்பாக்கியில் என்ன இருக்கும், கன்னு இருக்கும். அந்த கன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த புல்லட் வந்து என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா புல்லட் ஃபார்வேர்டில் மூவ் ஆகும், அது வந்து என்னன்னு சொல்லுவேன் ஆக்ஷன் சொல்லுவான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக கன் என்ன பண்ணும் அப்படின்னா புஷ் பண்ணும், பேக்வேர்டில் புஷ் பண்ணும், அதுதான் என்ன சொல்லுவோம் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட்லா அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் வந்து செலுத்து ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் என்ன அது அதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறதா நியூட்டன்ஸ் தேர்ட்லா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இருக்குமா, நெக்ஸ்ட்டு அதோட ராக்கெட் ப்ரொபல்ஷன்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.